மாற்றம் என்பது ஒரு சில வரலாறுகளை மட்டும் எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன். தூங்கும் பொழுது சில நேரங்களில் இந்த வரலாறை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையோடு ஒரு சில நாட்களிலும் நம்முடைய தூக்கத்தை இந்த வரலாறுகள் கெடுக்குகிறதா என்று நாம் பார்ப்போம். கைஸ் இப்னு சாத், சக மனிதர்களோடு நாம் எப்படி பழகுகிறோம், சக முஸ்லீமோடு நம்முடைய பயணங்கள் எப்படி இருக்குகிறது. சஹீஹ் முஸ்லிமில் ஒரு சின்ன பையன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சின்ன பையன் எப்பொழுது ஒரு குருவியை வைத்துக் கொண்டிருப்பார். அந்த குருவி ஒரு நாள் இறந்துவிடும். அந்த குருவி இறந்ததற்காக அந்த சின்ன பையன் சோகமா இருப்பார். அல்லாஹ்வின் தூதர் என்றால் நம்முடைய பார்வையில் எப்படிப்பட்டவர், அல்லாஹ்வின் தூதரை நாம் எப்படி கற்பனை செய்து வைத்திருக்கிறோம். ஒரு சின்ன பையன், அவர் கையில் இருக்கக்கூடிய குருவி எப்பவுமே குருவியை தூக்கிட்டே வருவார். சின்ன பையனுக்கு ஏதாச்சும் ஒரு குணம் இருக்கும் அல்லவா, விளையாட்டு குணம். அது போன்ற அவற்றை ஒரு விளையாட்டு குணம், எப்பொழுதும் அந்த குருவியோடு இருப்பார். ஒரு நாள் குருவியை காண சோகமாக அழுதுட்டு இருக்கிறார். சூழ்நாக சமமாக செல்லாம் அந்த பையன் அளவுக்கு இறங்குகிறார்கள். அந்த பையன் தலையை தலைவி கொடுக்கிறாங்க, நீ ஏன் சோகமா இருக்கும், குருவிக்கு என்னாச்சு. அவன் அழுதுகிட்டே சொன்ன, குருவி இறந்து போயிட்டு. அந்த சிறுவனுடைய சோகத்திலும் கூட அல்லாஹ்வின் தூதர் கடந்து செல்லாமல் அந்த சிறுவனுக்கு ஒரு கஷ்டம் என்ன பெரிய நம்மை பொறுத்தவரை ஒரு சிறுவன், அவனை பற்றி நம்முடைய பார்வை எப்படி இருக்கும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு பள்ளி வாயிலில் அமர்ந்திருப்பார், சஹீஹ் முஸ்லிம், அவர் முகத்தை பார்த்து கேட்பார்கள், அபூ ஹுரைரா பசிக்குகிறதா. எப்போ ஒரு உன்னதமான ஒரு சமூகத்தை அல்லாஹ்வின் தூதர் கட்டமைத்தார். பழகுகிறோம், பேசுகிறோம், ஆனால் சமூகத்தை பற்றி, சக மனிதனை பற்றி மாற்றம் என்பது எங்கோ பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய ஒற்றுமையை பற்றி, உலக அரசியல் ஒன்றுபடுவதை பற்றி பேசுகிறோம். சக மனிதன் அயல்வாசி, அவர்களுடைய முகத்தை பார்த்தவருக்கு என்ன கஷ்டம், அவருக்கு என்ன சிரமம், உணர்ந்து கொள்வதற்கு கூட ஒரு யோசனை இல்லாதவர்களாக இருக்கிறோம் அல்லவா. பாருங்க, கைஸ் இப்னு ஸாத் ரழியல்லாஹு அன்ஹு மாற்றம், சக மனிதனுடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் பாருங்கள். அவர்கள் பெரிய பணக்காரர், பணக்காரத்தை எல்லாரும் போய் கடன் கேட்பாங்க. மதீனால எல்லாரும் கைஸ் இப்னு ஸாத் தான் போய் பணம் கடன் கேட்கறது. கைஸ் இப்னு ஸாத் ரழியல்லாஹும் முடிந்த அளவுக்கு கேட்கறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு நாள் கைஸ் இப்னு ஸாத் ரழியல்லாஹும் நோய்வாய்ப்படுகிறார்கள். நோய்வாய்ப்பட்டா ஒருத்தருமே வந்து பார்க்கல. எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அன்றைய சமூகம், ஒரு சக மனிதன் நோய்வாய்ப்பட்டால் போய் பார்ப்பது, அதுக்கு மறுமை நல்லா கேட்பேன், மறுத்து தூ, நான் நோய்வாய்ப்பட்டேன், நீ என்னை வந்து பார்க்கவில்லை என்பதாக. என்ன அர்த்தம், அவரை போய் நீ பார்த்தால் நீ அங்கே பெற்றிருப்பாய். நோயாளியை நலம் விசாரிப்பது, அப்ப அந்த நபித்தோழர்கள் அப்படித்தானே வாழ்ந்தவர்கள். ஒரு சக மனிதன் மரணிக்குகிறான் என்றால், நோய்வாய்ப்படுகிறான் என்று சொன்னால் கூட்டம் கூட்டமாக போய் பார்க்கக்கூடியவர்கள். கைஸ் இப்னு ஸாத் ரழியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரர், எல்லோருக்கும் கடன் கொடுத்தவர், நோய்வாய்ப்படுகிறார், அவரை பார்ப்பதற்கு யாருமே வரல. அவர் தன்னுடைய பணியாளரிடத்திலே கேட்கிறார், என்ன காரணம். அப்ப அந்த கைஸ் இப்னு ஸாத்தினுடைய பணியாளர் சொன்னார், உங்களிடத்திலே கடன் வாங்கிவிட்டு பலர்கள் அடைக்க முடியாததினால், நீங்க நோயாளியா இருக்கிறீங்க, உங்க முகத்தை வந்து பார்க்கறதுக்கு வந்தா கேட்போமா இல்லையா பாய், நீங்க கடன் வாங்க தரலையா பாய் கேட்பாங்களா இல்லையா என்ற பயத்தில் அவர்கள் வராமல் இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுன்னு கைஸ் இப்னு ஸாத் சொன்னார்கள், அஹ்ஸல்லாஹு மாலன் யம்னஉல் இஹ்வான மின ஸியாரா, என்ன சந்திப்பதற்கு தடையாக எந்த காசு இருந்துச்சோ அந்த காசுக்கு நாசம் உண்டாகட்டும், உடனே ரோட்ல போய் அறிவிப்பு செய்யுங்கள், கைஸ் இப்னு ஸாத்துக்கு யாரெல்லாம் கடன் தரணுமோ எல்லாத்தையும் ஒரு ஹலால் ஆக்கிட்டார், யாரும் திருப்பி தர வேணாம் சொல்லி அறிவிப்பு செய்யுங்கள் என்று பணியாளருக்கு சொல்லுகிறார். அறிவிப்பு செய்ததுதான் தாமதம். இமாம் இப்னு கஸீர் இதை பதிவு செய்கிறார்கள், பிதாயா வன் நிகாயா. அப்படி அந்த வீட்டினுடைய கதவுகள் எல்லாம் கலந்து விடக்கூடிய அளவிற்கு மதீனாவே அந்த வீட்டுக்குள்ளாக வந்து விட்டது. சக மனிதர்களினுடைய சஹீஹ் முஸ்லிம், நாளைக்கு மறுமையில மாற்றம், சமூகத்தில் மாற்றம் வேண்டும், இஸ்லாமிய அரசியலில் மாற்றம் வேண்டும். இஸ்லாமிய நாடுகள் பிளவுபட்டிருக்கிறது, முஸ்லிம் நாடுகள் உறவு மறுக்கிறது, எதையோ பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாக மாற வேண்டியது நாம் அல்லவா, நாம் தான் சமூகம், நாம் தான் நாடுகள், நாம் தான் குடும்பம், நாம் தான் அரசியல். நம்மில் ஒவ்வொரு மாற்றமும் சமூகத்தினுடைய மாற்றம்.